எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே, வணக்கம். நான் மணிகண்டன். நம்ம இந்த சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்த டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் அப்புறம் நியூஸ் வந்து கொடுப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளக்ஸ் 1 அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். எஸ், இந்த எம்ப்ளக்ஸ் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருவை சார்ந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2016 வந்து அவங்களுடைய எம்ப்ளக்ஸ் மோட்டாரை வந்துட்டு தொடங்கி வச்சுருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் சூப்பர் பைக் எலக்ட்ரிக் கம்பெனி வந்து இதுதான், எலக்ட்ரிக் சூப்பர் பைக் கம்பெனி. அவங்களுடைய முதல் ப்ராடக்டான எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளக்ஸ் 1 அவங்க அழைக்கிறாங்க. இந்த எம்ப்ளக்ஸ் 1 வந்து பார்த்தா 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி நம்ம இந்த வண்டியோட டிசைன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த எம்ப்ளக்ஸ் 1 எலக்ட்ரிக் பைக்குடைய முக்கியமான சிறப்பு அம்சம் என்னென்னா, இதில் அனைத்து வகையான கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் நேவிகேஷன், அப்புறம் வைஃபை, ப்ளூடூத், அப்புறம் ரியல் டைம் வெஹிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சரிஸ்டிக் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. கூடவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.8 inch வந்து டச் ஸ்க்ரீனும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் சப்போர்ட்டபிலிட்டி கொடுக்குறாங்க. கூடவே பைக் டு பைக் கனெக்டிவிட்டின்னு ஒன்று புதுசாக வந்து இந்த வண்டியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டுயல் சேனல் ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டமும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த வண்டியில் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியிலுடைய சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முன்புறமாக யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சார்ஜ்டு மோனோ ஷாக் யூனிட் வந்துட்டு அவங்க சஸ்பென்ஷனுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வண்டியில் வந்துட்டு டிஸ்க் பிரேக் வந்து முன்புறமாக 2 disc brake வந்து பயன்படுத்துகிறாங்க. பின்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 disc brake வந்து பிரேக்கிங் டியூட்டி ஹேண்டில் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த எம்ப்ளக்ஸ் 1 எலக்ட்ரிக் பைக்குடைய கர்வ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 169 kg. இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த எம்ப்ளக்ஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலமாக வந்து பவர் செய்யப்படுது. இதில் பயன்படுத்தியிருக்கிற மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்டு ஏசி இண்டக்ஷன் மோட்டார். இதன் மூலமாக வந்து 84 Nm வந்து கண்டினியூஸ் டார்க்கும் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த எம்ப்ளக்ஸ் 1 எலக்ட்ரிக் பைக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 to 100 km அடையிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 seconds வந்து ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் வந்து மணிக்கு 200 km வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எம்ப்ளக்ஸ் 1 வந்து ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம்னா 200 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 30 minutes வந்து பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வண்டியினுடைய பேட்டரியை வந்து 0 to 80% சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 minutes சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி மூலமாக வந்து இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம் குறுகிய நேரத்தில். இறுதியாக இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த எம்ப்ளக்ஸ் 1 எலக்ட்ரிக் பைக்குடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 5.5 lakhs 6 lakhs வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியை வந்துட்டு இந்த வருடம் இறுதிக்குள்ளே, அதாவது குறிப்பாக வந்து இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் வந்து லான்ச் பண்ண போகிறதா அந்த கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த எம்ப்ளக்ஸ் 1 எலக்ட்ரிக் பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவிலையும் பார்க்கலாம். நன்றி.